பிரான்ஸ் நாட்டில் 1647 ஜூலை 22 அன்று பிறந்தவர் புனித மார்க்ரெட் மேரி அலகாக். சிறு வயதிலிருந்தே நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். 9 வயதில் முதல் நற்கருணை பெற்ற பிறகு தன்னொடுக்க முயற்சியை கடுமையாக கடைபிடித்தார்கள். பக்கவாத நோய் வந்து படுத்த படுக்கையாகும் வரை இது தொடர்ந்தது. அன்னை மரியாவிடம் தான் துறவி ஆவதாக வாக்கு கொடுத்தவுடன் புதுமையாக நலம் பெற்றார். 1671 மே 25 24 வயதில் விசிட்டேஷன் சபையில் சேர்ந்தார். சபையில் சேர்ந்த அதே தேதியில் அடுத்த ஆண்டு திரு உடை அணிந்தார். மடத்தில் இருந்தபோது திரு இருதய ஆண்டவர் பலமுறை காட்சி கொடுத்தார். தான் கண்ட காட்சிகள் அனைத்தையும் தமது ஆலோசகர் க்ளௌதே தேலா கொலம்பியாரே அவர்களிடம் மார்க்ரெட் விவரித்தார். திரு இருதயத்தின் அன்பினை சுவைத்த மகள் 1690 அக்டோபர் 17 இறந்தார். திருத்தந்தை 9 பத்திநாதர் 1864 செப்டம்பர் 18 அருளாளராக அறிவித்தார். 1920 மே 13 திருத்தந்தை 15 ஆசிர்வாதப்பர் புனிதராக உயர்த்தினார். இவர் போலியோ நோய் தாக்கியவர்களுக்கும் பெற்றோரை இழந்தவர்களுக்கும் பாதுகாவலர் ஆவார். புனிதையின் பொன்மொழிகள். எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் கடவுளும் இயேசுவின் இதயத்தில் என்னையே இழப்பதுமே என் தேவையாக இருக்கிறது. என்னுடைய நிறைவான மகிழ்ச்சி திவ்ய நற்கர்ணைநாதர் முன் இருப்பது. அங்கேதான் என் இதயம் இருந்தது, அதன் மையத்தில் இருந்தது. இயேசுவின் இதயம் நீ நிறைவான மகிழ்ச்சி கொண்டிருக்கும் தருணத்தை விட துன்பப்படும் வேளையில் உனக்கு மிக அருகில் இருக்கும். துன்பப்படாமல் ஒருவன் அன்பு செய்ய முடியாது. கடவுளை பற்றி கொள்ளுங்கள். மீதமுள்ள அனைத்தையும் அவரிடம் விட்டு விடுங்கள். அவர் உங்களை அழிய விடாமல் பார்த்து கொள்வார். உங்கள் ஆன்மா அவருக்கு மிகவும் பிரியமானது. அவர் அதை காப்பாற்ற விரும்புகிறார். ஜெபம். என் கடவுளே, தூய்மை நிறை அப்பமே, உம்முன் ஒவ்வொரு முழங்காலும் வளைந்து போகட்டும். ஒவ்வொரு இதயமும் உன்னை நேசிக்கட்டும். ஒவ்வொரு ஆவியும் உன்னை வணங்கட்டும். ஒவ்வொன்றும் உனக்கு சொந்தமாகட்டும். ஆமே. புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இயேசுவின் திரு இருதயத்திடம் நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுத்து வாழ்வதற்கு பிரியப்படுவோம்.